அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இந்த 21 நாள் பிரம்ம முகூர்த்த கிளாஸ் பேட்ச் 1 நடந்தது. பல பேர் அதுல கலந்துகிட்டாங்க. இந்த 21 நாள் பிரம்ம முகூர்த்த வகுப்பு அட்டன் பண்ண பல பேருக்கு அவங்களோட லைஃப்ல நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கான மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு. இதெல்லாம் என் வாழ்க்கையில நான் நடக்கணும்னு எதிர்பார்க்கலங்க. ஆனா சிம்பிளா ஒரு 2-3 நாள்ல நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கீங்க. நான் கோபப்படும் போது டக்கு டக்குன்னு எமோஷனல் ஆயிடுவேன். ஆனா இது ரொம்ப கஷ்டிச்சு வாழ்க்கையை நிதானமா கொண்டு போறேன். பாசிட்டிவிட்டி ஜாஸ்தியான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அது ரொம்ப நல்லா இருக்கு. அது உங்களாலதான் பால்காரர் வந்து 4 மணிக்கு எந்திரிக்கிறாரு, யா அவருக்கு வந்து நல்லா நடக்கல, பக்கத்து வீட்டுக்காரர் அவரே எந்திரிக்கிறாரு. பட் அதை வந்து சிஸ்டமேட்டிக்கா ஸ்ட்ரக்சர்டா எப்படி பண்றது, இது வந்து இந்த நேரத்துல பண்ணணும். சோ அது பண்றதுனால ஆமென், அதுதான் ஒரு பெரிய மிராக்கள் எனக்கு ஏற்பட்டது. நிறைய பாசிட்டிவிட்டி கிடைச்சிருக்கு. மெயின் இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கிறதுல எனக்கு நிறைய டைம் கிடைச்சிருக்கு. ரொம்ப நன்றி இந்த கிளாஸ் கொடுத்ததுக்கு. கண்டிப்பா நான் ஒரு இடத்த அச்சீவ் பண்ணுவேன்னு நம்புறேன். ஒரு டே ஃபுல்லா நான் ஆக்டிவா இருக்கேன். பட் லைவ் கிளாஸ் தயவு செஞ்சு அட்டெண்ட் பண்ணுங்க. சாப்பிடுறது முத கொண்டு நீங்க சொல்றது மாதிரி ஃபாலோ பண்ணி இப்ப நல்லா இருக்கேன். வணக்கம்ண்ணா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஏன்னா வந்து அம்மா வந்து ரொம்ப டிப்ரெஸ்டா தான் இருந்தாங்க சில விஷயம்னால. 21 டேஸ்க்கு அப்புறம் அவங்களோட ரெகுலரா வந்து அவங்கள்ட்ட ஒரு சேஞ்ச் தெரிஞ்சுது. நீங்க நல்லா இருக்கணும்ப்பா. அது வந்து ரொம்ப கனெக்டடா இருந்துச்சு. இந்த 21 டேஸ் வந்து எப்படி போச்சுன்னே தெரியல. அப்புறம் அந்த டெக்னாலஜி பத்தி சொன்னீங்க, தட் வாஸ் வெரி வெரி சூப்பர். லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, மத்த லைவ் கிளாஸ் மாதிரி இல்லை. இட் இஸ் நாட் ஜஸ்ட் உபதேசம் உபதேசம் உபதேசம். இது வந்து இட் இஸ் இன் நெக்ஸ்ட் லெவல். 21 டேஸ் 21 டிஃப்ரெண்ட் சாப்டர்ஸ். எது எது எப்படி இருக்கணும், லைஃப் எப்படி எடுத்துட்டு போகணும், நகர்த்துட்டு போகணும்ன்றது வந்து வெரி வெரி யூஸ்ஃபுல். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஆர்கனைசிங். இந்த பிரம்ம முகூர்த்த கிளாஸ் வந்து சரசுன்ற லைஃப் ஜேர்னிக்கு நான் கொடுத்த மிகப்பெரிய பரிசா நான் நினைக்கிறேன். 21 நாள் பிரம்ம முகூர்த்த வகுப்பில் கலந்து கொண்ட மலேசியா மாணவி, என்னோட சோல் அண்ட் லைஃபுக்கு நான் செய்த பெரிய புண்ணியம் இந்த வகுப்பு. லைஃப்ன்ற ஜேர்னிக்கு இந்த பிரம்ம முகூர்த்த வகுப்பு மற்றும் பயிற்சிகள் ஒரு சிறந்த வழிகாட்டி. நம்ம செய்ய பயன்படுத்த உணர மறந்த மறுத்த ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே எடுத்து நமக்கு கொடுக்கறது, கொடுத்து நல்வழி காட்டுவது தான் இந்த வகுப்பு. ஷார்ட்டா சொல்லணும்னா இந்த வகுப்பு ஃபுட் ஃபார் சோல். இதை நான் தொடர்ந்து செய்யணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்க டைம்ல நான் கண்டிப்பா இதை ப்ராக்டிஸ் பண்ணுவேன். நன்றி ஜி, நன்றி நன்றி. இந்த வகுப்பு போறதே வந்து பாக்கியம் இருந்தா மட்டும்தான் வர முடியும். ஒரே ஒரு கொஸ்டின் ஜி, எங்களை வந்து தொடர்ந்து கூட்டிட்டு போங்க. இந்த வகுப்பு வந்து முழுமையாவே திருப்தியாக இருந்து ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி. திருமாறன் அவர்களுக்கு வணக்கம். அப்புறம் மைண்ட்ஃபுல் மூவ்மெண்ட்டு, அந்த ப்ரெசன்ஸில் இருக்கிறது, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. விஷுவலைசேஷன், ஆனால் மெடிடேஷனில் பல வகையானது இருக்குது. நீங்கள் சொன்ன அந்த சவுண்டு, அந்த ஸ்மெல்லு, டச்சிங் தி பாடி, இது அப்புறம் வாட்டர் தெரப்பி, வாட்டர் ப்ரேயர் வந்து சூப்பர். இந்த 21 டேஸ் நானும் இது பண்ணிட்டு தான் இருக்கேன். And I am seeing my daughter. நல்ல changes. கரெக்டா 3:30 காலையில எழுந்திருச்சுறாப்ல. வணக்கம்மா. நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன். ரொம்ப லாட் ஆஃப் சேஞ்சஸ் கிடைச்சிருக்கு என் லைஃப்ல. ரொம்ப நன்றி. எல்லாரும் வளமுடன் வாழ்க பல்லாண்டு. நன்றி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. எக்ஸலன்ட், ரொம்ப எக்ஸலன்ட் ஜேர்னி. டே 16ல நீங்க சொன்ன அந்த மைண்ட்ஃபுல் கவனம், அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது அந்த மைண்ட்ஃபுல் கவனத்திலேயே எல்லாமே கவர் ஆயிடுது. அப்புறம் இந்த தண்ணி வச்சு மெடிடேட் பண்றது நல்ல சேஞ்சஸ் இருக்கு. இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க சொன்ன மாதிரி மைண்ட்ஃபுல் மூமெண்ட், அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துலயும் ரொம்ப ஃபோக்கஸ்டா பண்ண ஆரம்பிச்சேன். லைஃப்ல இருந்து ஒரு பெரிய சேஞ்ச் நீங்க கொடுத்துருக்கீங்கன்னா அந்த மைண்ட்ஃபுல் மூமெண்ட்பா பக்கா. அது ஆனா ஃபாலோ பண்றது கஷ்டமா இருக்கு. பண்ண நல்ல சேஞ்சஸ் இருக்கு, சூப்பரா இருக்கு. ரொம்ப நன்றிங்க உங்களுக்கும் குட்டியுக்கும். ரொம்ப நன்றி. இந்த கிளாஸ் கொடுத்த கடவுளுக்கு நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி இந்த கிளாஸ் கொடுத்ததுக்கு. நீங்க நல்லா இருக்கணும்ப்பா. Thank you so much for organizing. எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நன்றி ஜி, நன்றி 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 நன்றி.
நான் சொன்ன விஷயங்களை இந்த 21 நாள் கடைபிடிச்சதுக்கே உங்களோட வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய மிராக்கிள்ஸ் ஏற்படுது அப்படின்னா, நீங்கள் உங்களோட லைஃப்பில் தொடர்ந்து இந்த விஷயத்தை கடைபிடிக்கும் போது எந்தெந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும்ன்றதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். அதனால் இந்த பேட்ச் 1 கலந்துக்கிட்டவங்களாக இருந்தாலும் சரி, அடுத்து கலந்துக்கு போகக்கூடிய சில பார்ட்டிசிபெண்ட்ஸும் சரி, நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பயிற்சியை 21 நாள் மட்டும் பண்ணாமல் தொடர்ந்து உங்களோட லைஃப்பை பண்ணிகிட்டே வாங்க. சொன்ன மாதிரி பேட்ச் 2 அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம், July 10 to July 30 வரைக்கும் இந்த 21 நாள் நடக்கிறது. ஆன்லைன் ஜூமில் தான் நடக்கிறது, இந்திய நேரப்படி 4 to 5 காலையில் நடக்கிறது. நீங்கள் கலந்துக்கல இன்னும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி கலந்துங்க. லிமிடெட் சீட்ஸே அவைலபிள் இருக்குது. கிளாஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்லேருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூமில் வந்து நடக்க இருக்குது. அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்ட்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்பில் பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் க்ரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.